மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிநவீன தீயணைப்பு கருவி பொருத்த வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சி மனு. மனிதநேய மக்கள் கட்சியின் பாலை பகுதி செயலாளர் அப்துல் நாசர் தலைமையில் மனிதநேய மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட செயலாளர் அலிஃப் பிலால் மற்றும் துணை செயலாளர்கள் சம்சுதீன் அர்ஷித் ஆகியோர் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் கடந்த 2017 அக்டோபர் மாதம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இசக்கி முத்து என்பவர் குடும்பத்தோடு தீக்குளித்து இறந்தார். அதன் பின் மாவட்ட ஆட்சியர் நுழைவு பகுதியில் காவல்துறை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு இருந்தாலும் அவ்வப்போது கோரிக்கைகளை முன்னிறுத்தி மண்ணெண்ணெய் பெட்ரோலை பயன்படுத்தி தற்கொலை முயற்சி நடைபெற்று வருகிறது. ஆகவே இத்தகைய சூழலில் முந்தைய நிகழ்வுகளைப் போல் அசாதாரணமான மரணங்களை தடுக்கும் பொருட்டு அதிநவீன தீயணைப்பு கருவிகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக பொருத்த வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது.